ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகா தான் வேணுங்களா? இல்ல கொஞ்சம் அழகாவும் நல்லாவும் இருந்தாங்க பத்தி பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல அதான் நீங்க அழகா சூப்பரா எதிர்பார்க்கற மாதிரி கொண்டு குண்டு குண்டு கொழு கொழுன்னு நான் எடுத்துக்கறேன். ரெடி பண்றது தான் இல்லைங்க சார். நீங்க வந்து ஃபீமேல் பேபின்னா ஃபீமேல் பேபியா எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு தகுந்த ரேட் வரும். ஒரு 15 முன்ன பின் ஆனாலும் சார் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க போறப்ப பாதிக்கா சமைச்சிங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா வீட்டை பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க. ஃபீமேல் பேபி இருக்குதுன்னு போன் பண்ணா அதுக்கு தகுந்த ரேட்டு கலரு வெயிட் இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஃபீமேல் பேபின்னா 2.5 to 2.70 பண்ணுங்க சரிங்களா. 2.70 நல்ல அழகா 3 kg இருந்தா 3 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. நல்லா கிளீனா நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா நான் சொல்றதுதான் நாளைக்கு வந்து ஏமா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. அதனால வந்து அதுதாங்க உண்மை. நல்லா 3 kg இருந்தா அந்த ரேட் தான் சொல்லுவாங்க. அது கம்மி தரவே மாட்டாங்க. நம்ம போன் வச்சோம்னா வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு பேரம் பேசினமா. அதுதான் உண்மைங்க. அதே மாதிரி நார்மலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு 2.5 வாங்குவாங்க. நீங்க ஒரு 2.5 மேல கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்க வச்சுக்குங்க. உங்களுக்கு பையனாதாங்க அதை நான் சொல்றேன். பிளாக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு 3.5 to 3.75 முடிச்சு தரேன். ஆமா பிளாக்கா இருந்தா நல்லா அழகா அமுல் பேபி மாதிரி இருந்ததுன்னா 4-4.5 அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நாங்களும் ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பாப்பா எடுத்து கொடுத்தேன்னா நான் முதல்ல போய் குழந்தைங்களுக்கு அனாத விடுதிக்கு இந்த மாதிரி தான் நீங்க என்ன காசு கொடுத்தாலும் அதுல 1000-2000 போய் கொடுத்துருவேன். இல்லையா சிவன் கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். இது வந்து ரொட்டீனா நான் செய்வேன். நான் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் நானே வாங்கிட்டேன். 10 வருஷம் இருக்குங்க. எங்க வீட்டுக்கார் பேங்க்ல இருக்கனால நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறேன் எடுத்து தரேன். நான் ஒரு 30 வருஷமா செய்யறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆண்டவ புண்ணியத்துல எனக்கு வந்தது கிடையாதுங்க. அதனால நான் அப்பா அம்மா பார்த்துதான் எடுப்பேன். நான் ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்குவேன். கைக்கு வாங்கிட்டு தான் நான் வாங்கி தருவேனே. அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிக்குவேன். வெளியில எல்லாம் கோர்ட் மூலியமா எல்லாம் போனோமா அது இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாதுங்க. அதனால இப்படி வாங்கிக்குவேன். ஆனா போற இடத்துல எந்த பக்கம் பக்கத்துல பிரச்சனை இருக்காதுங்களா? அவங்க வீட்டு இதே பக்கத்துல எல்லாம் இல்ல பக்கத்துல இருக்கிறீங்க திடீர்னு குழந்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல அவங்க சொந்த வீடு அங்க இருக்கு. வாடகை வீடு தனியா இருக்காங்க. டைம் சரியில்லைன்னு அதனால மறுபடியும் அங்க போய்க்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க குழந்தைன்ற உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் தான் போலீஸ் போட்டு கொடுத்துறாங்க. எனக்கு அமௌண்ட் வேணும் முக்கியமா எடுத்து. நீங்க உடனே தர்மபுரியில இருந்து வர முடியுமா? இல்ல உடனே முடியாது. இல்லமா நானு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு நானு உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன். இல்லங்க எனக்கு அப்படி அமௌண்ட் எல்லாம் போடலாம் வேண்டாங்க. எனக்கு அட்வான்ஸ் மட்டும் போடுங்க போதும். சரி ஓகே. இல்ல எவ்வளவு தெரிஞ்சிச்சுனா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். போட்டு விடுங்க போதும். எச் எல்லாம் வேண்டாங்க. அட்வான்ஸ்ங்களா? ஆமாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி. வீட்டுக்கு வாங்க. முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில. அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு. அது எவ்வளவு கொடுத்துட்டீங்க? பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. பெண் குழந்தை பெண் குழந்தைன்னா அவ்வளவுதாங்க சார் தருவாங்க. காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூப்பிடுங்க. நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்களா? ஆமாங்க. நீங்க அந்த ட்ரெஸ்ல சொன்னவங்க தானே மேடம்? அந்த அவங்க தானே? ஆமா ஆமா ஆமா. பேசுனது ஒரு 15 நாள் இருக்கும். அதான் அந்த அவங்க அம்மா பேர் என்னங்க? நம்ம ரிலேஷன் மூலமா பேசுறது. நாங்க டைரக்டா பேசல. ஒருத்தர் மூலயமா பேசணும்.
தர்மபுரி தானங்களா? ஆமா ஆமா, தர்மபுரியா தான். தர்மபுரி அதாங்க. அவங்க எங்க மாமாக்கு பாக்குறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதான் கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சாலும் விலை குறைங்க. இல்லைங்க அதுதாங்க, வருட்டுங்க. உங்களுக்கு யாரு அமையுது, உங்களுக்கு அது பிடிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நான் பேசி தரேங்க உங்களுக்கு. சரி ஓகே. உங்க பக்கமும் பேசுவேன், அவங்க பக்கமும் பேசுவேன். இப்ப உடனே பணத்தோட வராங்க, கொஞ்சம் குறைச்சு முடிங்க. நீங்க ரெண்டு நாள் இருந்தா செலவாகும் இல்ல அப்படின்னு நான் பேசுவேங்க உங்கள்கிட்ட. நீங்க எவ்வளவு கொடுத்தாலுமே அவங்கள்ட்ட நான் பத்திரத்துல கைக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா நான் அதுல ஏமாத்தி திங்கவே முடியாது. எனக்கு அவங்க ஒரு 10 ரூபாய் தந்தாங்களா, நீங்க ஒரு 10 ரூபாய் மனமுகந்த அம்மா நீங்க எங்களை வாழ வச்சீங்கன்னு குடுக்கறது மட்டும்தான் காசு. நான் வந்து இதுல எடுக்கவே முடியாதுங்க. அதுல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா பார்த்து எடுக்க, ஏன்னா நான் இங்க பத்திரத்துல கையெழுத்து கேட்டா நான் அவங்கள்ட்ட வாங்கிதான் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. புரியுதுங்களா? அதனால இதுதான் உண்மை. அதனால குறைச்சு பேசிட்டலாம். அதே மாதிரி இப்பயும் சொல்றீங்க, அவங்க பேர்ல சர்டிபிகேட் பண்றதுன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு தனியா நீங்க 70,000 கொடுத்தா முனிசிபாலிட்டியில ஒரிஜினலா அப்பவே நெட்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கு அவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறந்த மாதிரி 25 நாள் 30 நாளுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துருவேன். ராசிபுரத்துல வேற ராசிபுரத்துல பண்ணி கொடுத்துருவேன். இங்க வந்து நீங்க பிரசவம் ஆன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்ப எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆபரேஷன் ஆன மாதிரியோ எங்க வீட்டுல சிஸ்டரா இருந்து தங்கி டெலிவரி பாத்துட்டு போன மாதிரியோ நாங்க சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதான் அதுக்கு 70 ரூபாய் இல்லாத பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் முனிசிபாலிட்டி ஆளுங்க, அதெல்லாம் ஃப்ராட் பண்ணி தான் பண்றாங்க. ஏன்னா இப்ப நெட் இல்லைங்களா? ஆமா ஆமா, ஆன்லைன் பண்றாங்க. ஆன்லைன் ஆன்லைன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இத வந்து அதுல கம்பேர் பண்ண கூடாதுங்க. இது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்க பர்த் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு செல்லாது. புரியுதுங்களா? உங்க உங்களுக்கு பிறந்த மாதிரி பண்ணணும்னா இவ்வளவு ஆகும். அவங்க எல்லாம் மணியை வாங்கிட்டு ஆள் இல்லாதக்குள்ளதான் போட்டு தருவாங்க.